நீங்க வரீங்க நான் பேசுறத எடுக்கறீங்க என்ன நடுத்தெருல விட்டுட்டு போறீங்க ஏப்பா தாடி வச்சவரா சப்பு சக்கா கருப்பு சக்கா யாரனா ஒருத்தராச்சன் குல் சுரேஷ் வந்து இவ்வளவு தூரம் போறாருன்னாங்க என்னைய பத்தி கிண்டல் பண்ணி போறீங்களா ஒரு வார்த்தை குல் சுரேஷ் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அவருக்கு வந்து எதனா ஒரு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி யாரா எங்கங்க போடுறீங்க போங்க இல்ல இல்ல எனக்கு மனசு வருத்தம் தான் ஏன்னா இல்ல இல்ல ஒரு விஷயம் கேளுங்க நான் இப்ப இதை பண்றத பார்த்து வெளியில உள்ளவங்களுக்கு என்ன தம்பி இது முக்கியமான விஷயமா அவங்களுக்கு தகுதி இருக்கு எனக்கு தான் தகுதி இல்லை எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அதனால தயவு செஞ்சு நீங்க எவ்வளவோ என்ன பண்றீங்க கூல் சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் பார்த்தங்க ஒரு ஜெர்னலிஸ்ட் பேசியிருக்காரு ஏங்க கூல் சுரேஷ்க்கு அவ்வளோ கூட்டம் சேருதுங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா பார்த்தேன் தம்பி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா நான் இது பெருமைக்காக சொல்ல அப்போ ஒரு 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 சாதாரண ஒரு ரசிகர்கள் மனசில் நம்ம வந்து அவ்வளோ தூரம் பதிஞ்சிருக்கான் ஒரு டைரக்டர் மேலேயோ ஒரு ப்ரொடியூசர் மேலேயோ நான் வந்து மனசில் பதியலையா அது என்ன காரணம் பால் வடிகிற முகமா நீங்க சொல்லுங்கப்பா எங்க லவ் பண்ணி என்னப்பா பிரயோஜனம்ப்பா லவ் பண்ணாக்க வேற எதுனா பண்ண முடியும் இல்லையா நான் வந்து வண்டி எடுத்துன்னு போய் பெட்ரோல் பங்க்ல போய் கூல் சுரேஷ்னா பெட்ரோல் போடுவாங்களா கேஸ் விட்டு அப்படியே கூல் சுரேஷ்னா அடுப்பு எரியுமா சிலிண்டர் வாங்கணும் பெட்ரோல் போடுறோம் இல்லையா நீங்க யாரு இல்ல நீங்க யாருன்னு சொல்லி ஒரே நிமிஷம் எது வேணா சொல்லுங்க தயவு செஞ்சு என்ன புகழ்ந்து சொல்லாதீங்க சொல்றேன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் சார்பா இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும் வேண்டி கேட்கறேன் உண்மையிலே கேட்கறேன் வந்து டெய்லி மூவி பார்க்கறதுக்கோசமே நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு அது இல்லாமல் எல்லா மூவியும் பார்த்துட்டு நல்லா கொடுக்குறாரு இவருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஒரு ஒரு இளைஞர்கள் சார்பாக இவருக்கு நான் தளபதி பேனா தளபதியும் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இவரும் வந்து சீனில் நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர் சார்பாக நான் வேண்டி கொடுக்குறேன் தப்பி சொன்னார் வாஸ்தவம் தான் ஆனால் அதெல்லாம் அவங்க அது கேட்காதுங்க ஃப்ளைட்டில் பறக்கிறவங்க தான் தெரியவான் சரியா ஜாகுவார் காரில் போகிறவங்க தான் தெரியவான் பிஎம்டபிள்யூ காரில் போகிறவங்க தான் தெரியவான் நடந்து போகிற என்ன தெரியாது புரியுதா தேட்டர் வாசலில் ஏதோ வேர்க்கு விறுவிறுத்த கத்தின்னு இருக்குண்ணா என்ன தெரியாது இதை வந்து நான் அவங்களுக்கு வந்து என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் குறையாலாம் சொல்லலை எனக்கு டைம் செட் ஆகலை அதுதான் ஏதோ ஒன்று இருந்தாலும் இன்றைக்கி வந்து தளபதி பட்டத்துக்காக எல்லோரும் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்காக எல்லோரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா நான் சொல்கிறேன் தளபதி யாருன்னு நான் சொல்கிறேன் சூப்பர் ஸ்டார் யாருன்னு நான் சொல்கிறேன் நான் சொன்னாக்கா அப்புறம் நீங்கள் கோச்சிப்பீங்க நான் சொல்கிறேங்க கோடி கணக்கில் படத்து பணத்தை போட்டு எடுத்துகிட்டு படம் வந்து எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறத தவிச்சிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்குலாம் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் தட்டு புரியுதா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலே மூணு தளபதிங்க புரியுதா இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு தளபதி இன்னைக்கு இளைஞர்கள் மனதில் குடிகொண்டு உள்ள விஜய் சார் ஒரு தளபதி எல்லார் மனதிலையும் அந்த மேலே வந்து பார்த்துன்னு ஏமா மகிழ்விக்கிறதுல நான் ஒரு சந்தோஷப்படுறேன் சரிங்களா என்னப்பா விளக்குமாறு கூட வராது ஏன்னா இப்ப அவங்களாம் நினைச்சிட்டாங்க கூல் சுரேஷ போடக்கூடாதுப்பா கூல் சுரேஷ கடைசி வரைக்கும் நடுத்தருவுல நிக்க வைப்போம் நம்ம அதுல குளிர் காயுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர எனக்கு எவ்வளவு போன் வருது தெரியுமா போன் பண்ணியா நீங்க தியேட்டர்ல போய் கத்துறத நிறுத்துங்க படத்துக்கு படத்துல நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்போ அவ்வளோ பேர் நான் சும்மா ஏதோ பந்தக்காக பேசணும்னு சொல்ல உண்மையாக அதுதான் சொல்கிறேன் நான் புரியுதா ஆப்பா எனக்கு ஏற்கனவே கொடுத்த ஃபோனே நான் யூஸ் பண்ணலப்பா இப்போ வரைக்கும் சும்மா நான் போய் சொல்லலாம் எல்லாரும் ஒரே டைமில் கால் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுங்க இப்போ வந்துன்னு தான் இவனுக்கு தெரியும் எவ்வளோ ஃபோன் எதுக்குன்னு சொல்லுங்க